ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலில் செல்லம்மாள் சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் டிவியில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சீரியலில் ஒன்று செல்லம்மா சீரியல். ஸோ இந்த சீரியலோட கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் தன்னோட குழந்தைய வந்து ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரி வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து சித்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, செல்லம்மாக்கு அடிக்கடி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதும் என்னென்ன ஆசை வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும், ஆனால் செல்லம்மா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் செல்லம்மாக்கு வந்து சித்து மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்ப மேகா வந்து நம்ம செல்லமோட ஹஸ்பண்டை உள்ளே எடுத்து விட்டுறாங்க. ஸோ அவர் வந்து நிறைய பிரச்சனைகள் செல்லமாக கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்படியும் அதையும் தாண்டி செல்லமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட குழந்தைய வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. செல்லமோட குழந்தைய வந்து அவரே, அதாவது அவர் மாணிக்கம், அதாவது செல்லமோட ஹஸ்பண்ட் பேர் மாணிக்கம், அவரே வந்து குழந்தைய கடத்திட்டு திருப்பி அவரே கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாமே செஞ்சாலும் இவரோட சதி திட்டத்தை வந்து சித்து வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது சித்துவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மகேந்திரனோட பொண்ணு வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படின்லாம் சொன்னாலும் மகேந்திரனுக்கு எல்லா உண்மையுமே தெரியும். இப்போ வந்து மேகா ஒரு வளவிரிச்சிடறாங்க. ஸோ வந்து அதில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாங்க வேணும்னே செல்லமாக்கு, அதில் அவங்களுக்கு அடிபட்டுருது. ஸோ அடிப்பட்டவுடனே அவங்களுக்கு வந்து பிளட்டு தேவைப்படுது. ஸோ ரேர் குரூப் அப்படிங்கிறதுனால மகேந்திரனுக்கு அதே பிளட் குரூப்பாக இருக்குது. இதில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ மகேந்திரன் வந்து இவங்க ரெண்டு பேரும், அதாவது அவங்களோட பொண்ணு தான் செல்லமா அப்படிங்கிற உண்மை தெரிய வந்துடுது. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து எப்படியோ மேகாலாம் வந்து மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி வந்து எவ்வளோ பிளான் பண்ணாலும் அந்த விஷயம் வந்து செல்லம்மாக்கும் சரி, மகேந்திரனுக்கும் சரி, பார்வதிக்கும் சரி தெரிய வந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பா அம்மாவோட செல்லம்மா வந்து சேர்ந்துடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு சீரியலோட கிளைமேக்ஸாக அமைஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் செல்லம்மா சீரியல் யாரோட ஃபேவரட்டான சீரியல் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.